இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி ஆசைக்கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் இருந்தேனை நின் பாதம் எனும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்குவேன் ஈசற்பாகத்து நேரிலையே எல்லாம் வல்ல நடமாடும் தெய்வமாக வீட்டிருந்து நாம் செய்த நத்தவ பயனாக கண்கண்ட தெய்வமாக விளங்கி எம்மை காவல் செய்கின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய பொத்திருப்பாதங்களை சூட்டி வணங்கிக் கொண்டு அன்னையை போற்றுபவர்கள் அகிலமெல்லாம் அன்னையினுடைய பரம்கருணை பரவியிருக்கிற திறத்தை எடுத்துச் சொல்லி மிகவும் சிலாகித்துப் பேசி அன்னையினுடைய அருளமதத்தை அனைவரும் பருகும் வண்ணம் செய்து வருகின்ற காலமும் அழியாத அந்த பெரும் பயனை கண்டு கொண்டிருக்கிறோம் அன்னையினுடைய அவதார நோக்கம் அன்னை ஜனனமாகி இந்த மண்ணிலே வந்து அவர்களுடைய மகிமைப்பட்ட நாளிலே இருந்து வானமும் பூமியும் எத்தனையோ நன்மைகளை கண்டு வருகின்ற இந்த சிறப்பான காலத்திலே அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி தன்னுடைய வாக்காலும் வாழ்வாலும் சொல்லி வருகின்ற எத்தனையோ நற்கீதைகளும் போதனைகளும் எம்மவருக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து வருகின்றன நாம் கோடான கோடி தவம் செய்த பெரும் பயன்களே அருள்நிறை ஸ்ரீ அபிராமி உபாசகி அம்மையார் எழில்மிகுந்த டென்மார்க் பிரண்டாபதியிலே கோயில் கொண்டு அருள் பாலிக்கின்றார் அன்னையின் அற்புதங்களை மகிமிதனை வார்த்தையிலே சொல்லிவிட முடியாது அவரவர்களும் உணர்வோடு உணரும் போதுதான் அந்த உண்மை புரியும் ஒரு சிற்பி செதுக்கும் சிலையிலே கலையம்சத்தை ஏன் கடவுளை கூட காண்கிறோம் அவனின் கலை உணர்வுதான் அந்த சித்திரத்தின் அருமை பெருமைகளை எமக்கு உணர்த்துகிறது அதுபோல்தான் தூய்மையான பக்தியும் உண்மையான அன்பும் கொண்ட ஒருவரால் தான் அம்மாவின் அற்புதங்களை உணர முடியும் அதற்கும் போன பிறவியிலே ஜென்ம பலன் செய்திருக்க வேண்டும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் எம்மை பற்றி தொடர்கின்ற பாவங்கள் நடமாடும் தெய்வங்களையும் கலியுகத்திலே தோன்றியிருக்கின்ற அவதார சிறப்புகளையும் கண்டுகொள்ள எம் பாவங்கள் விடாது அருள் நிறைந்த எங்கள் அபிராமி உபாசகி தாயார் ஈழமணி திருநாட்டில் எழில்மிகுந்த ஏழாலை பகுதியில் பிறந்தார் திரு திருநாவுக்கரசு மகேஸ்வரி தம்பதியினரின் பெருந்தவத்தின் பயனாக ஈன்றெடுக்கப்பட்ட இம் மனம் நிறைந்த மாதரசி பெருமாட்டியான உபாசகி அம்மை பள்ளிப்பருவம் தொட்டு துள்ளித்திரிந்த வேளையிலேயே அபிராமி அம்மனால் ஆட்கொள்ளப்பட்டு அற்புதத்தை காட்டினார் பின்னர் உரிய பருவத்திலே உற்ற துணைவரையும் கொடுத்து ஊட்டி வளர்க்க உத்தம மகவொன்றையும் அம்பாள் அன்னையருள் இறையருளினாலே பெற்றுக்கொண்டார் ஒரு தாய் எவ்வாறெல்லாம் தன் மகவை நெஞ்சிலே சுமந்து வளர்ப்பாளோ அதுபோல்தான் அந்த அபிராமி தாய் உள்ள சகல சீவராசிகளுக்கும் தாயாகி காக்கின்றாள் அந்த தாயே அபிராமி உபாசகி அம்மையோடு இரண்டறக் கலந்தாள் உபாசகி இல்லறத்தை துறந்து துறவரம் மேற்கொண்டு சொல்லறம் காக்கும் சொர்ணவதியானாள் அபிராமி தாயானால் ஆண்டுதோறும் அம்மா மார்கழி மாதம் முப்பத்தோராம் தேதி நடுநிசியில் அவதாரம் எடுத்து பற்பல அற்புதங்களை நிகழ்த்துகின்றார் அடியார்களின் உள்ளக்குறையை உச்சிக்கொண்டையால் அறிகின்றார் உரிய பக்குவங்களை சொல்கின்றார் மாறாத நோய்களுக்கெல்லாம் மருந்தாகின்றார் கருவிற்குள் உயிராகி கண்ணின் மணி போல கண்மணிகளை உருவாக்குகின்றார் அந்த உன்னத தாயின் தாயின் சந்நிதியில் அவதார திருக்கோலத்தை காண கண்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அன்ப அற்புத கோலம் ஆனந்த தரிசனம் தியான கருவூலம் தேர்ப்பவனி யாவுமே நெஞ்சை நெகிழ வைக்கும் தாயார் காப்பு கட்டி வீபூதி பிரசாதம் வழங்கி வருகின்ற வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் அருள் வழங்கி ஆசீர்வதிக்கின்றார் பொருள்பல பொதிந்த பெருமாட்டி தூங்காமல் விழித்திருந்து மக்களுக்காக அரும்பணியாற்றுகின்றார் அம்மாவின் திருக்கைகளினால் அம்பாளுக்கு அபிஷேகம் ஆராதனை அலங்காரங்கள் யாவும் கண்கொள்ளா காட்சியாக விளங்கும் ஆம் அன்று தொட்டு இன்று வரை எங்களுடைய இனம் ஆலயமே ஆலயத்தின் வாசலே கதியன்று கிடக்கின்ற ஒரு இனம்தான் இறைவனை அல்லும் பகலும் அயராது தியானித்து ஆன்மீக பாறைவழி தம் வாழ்வையே அர்ப்பணித்து வாழ்பவர்கள் தார்மீக வழியில் தர்மத்தையே சிந்திப்பவர்களாக இருந்தவர்கள் ஒரு காலத்தில் கடைப்பிடித்தவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அறநர்களை கட்டிக்காத்து நோன்பு தவம் தியானத்தின் வழியு இறையருளை பெற்றவர்கள் யாவரும் இலங்கைத் திருநாட்டில் வாழ்ந்தவர்கள் அவர்களின் வம்சாவளியாக வந்தவர்கள்தாம் இன்றுள்ள சமுதாயமாக புலம்பெயர்ந்த தேசங்கள் பலவற்றிலும் பரவி வாழ்கிறார்கள் இன்றைய சமுதாயம் பல இன்னல் பட்டு நிற்கதியற்று அகதிகளாய் புலம்பெயர்ந்து வரப்போகிறார்களே என்று அன்றைக்கே அறிந்து கொண்ட அன்னை அந்த பிள்ளைகளுக்கு முன்னே தாய் வந்து அந்த இடத்திலே இருந்து கொண்டு தனக்கு முன்னே தான் வந்து இருந்து பின்னே வருகின்ற பிள்ளைகளை அணைத்து அரவணைத்து காப்பது போல பிள்ளைகள் செய்த தவம் பெற்றவர்கள் செய்த தானம் அந்த பிள்ளைகளுக்கு சேருவது போல அன்னை முன்னாலேயே வந்து டென்மார்க்கிலே பிரண்டாவதியிலே அமர்ந்திருந்து அதை தன்னுடைய திவ்ய சேஸ்திரமாக கொண்டு வருகின்ற வந்த அனைவருக்கும் அருள் புரிந்து வருகின்றார் அபிராமி வாசகி தாயார் நமது சிறார்களை நாளைய சமூகத்தை கட்டி காக்கின்றார் அவர்கள் நமது மொழி சமயம் பண்பாடு கலாசாரங்களை வளர்த்தெடுக்கின்றார் பிள்ளைகள் ஆன்மீக பாதையிலே வழிநடத்தப்படுகின்றனர் தேவாரப் போட்டிகள் யாவையும் நிகழ்த்துகின்றார் இன்றைய சிறுவர்கள் தானே நாளைய பெரியோர்கள் ஆதலினால் இவ்வாறான அளப்பெரிய அறக்கருமங்களை அம்மா நடத்துகின்றார் புலம்பெயர் நாட்டில் மட்டுமல்ல தாய்நாட்டில் வவுனியா பகுதியில் ஆன்மீக அருளாலயம் என்ற அரும்பெரும் பணிகளையும் மேற்கொள்கிறார் ஆதரவு அற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றார் அவருடைய பார்வையும் சிந்தனையும் எங்கெல்லாம் படுகிறதோ அங்கெல்லாம் தொண்டுகளில் விளைநிலமாக விளங்குகின்றன அதேபோல தான் புலம்பெயர்ந்த நாட்டிலும் நாம் பெற்றவர்களை பிரிந்து உற்ற சகோதரர்களை விட்டுவிட்டு தொலைதூரம் வந்து வாழ்கின்ற காலத்திலே மனதிற்கினிய நண்பர்களை பிரிந்து வாழும் இந்த அவர வாழ்க்கையிலே வேலையும் வீடுமாய் எத்தனை பழுக்களுக்கும் சுமைகளுக்கும் நடுவிலே வாழ்பவர்களை எம்மவர்களை காப்பதற்கே அம்பாள் டென்மார்க் வந்தாள் அபிராமி உபாசகியாகி பக்கபலமாக பார்வையை விட்டகலாத தெய்வமாக உற்ற துணையாக ஊன்றுகோலாகி காக்கின்ற தாய் அனைவருக்கும் வழிகாட்டும் குருவாக பரண்டாத்தலத்திலே எழுந்தருளி வற்றாத அருளை பொழிந்து அனைவரையும் காக்கின்றாள் வாழ்த்துச் சொல்லும் அன்னையாகின்றாள் சைவத்திற்குள் தமிழும் உண்டு அதனை சார்ந்தவர்க்கு தெய்வ அருளும் உண்டு சைவ சமயத்தில் நல்வாழ்வுண்டு வற்றாத நல்லறிவு உண்டு எம் மொழியோ மதமோ செறிந்து போகாமல் காப்பதற்காக எம்முடைய மதத்தையும் மொழியையும் காப்பதற்காக இறைவனே அவதாரம் எடுத்து அவ்வப்போது சைவத்தையும் தமிழையும் காக்கின்றார் அந்த வகையிலே வந்து தோன்றியவர்தான் அபிராமி உபாசகி அம்மையார் எக்காலமும் எமது மொழியையும் மதத்தையும் மார்க்கத்தையும் மங்காது மறையாது காப்பதற்காக அந்த ஆதிபரமேஸ்வரன் பரமேஸ்வரி அன்னையின் வடிவிலே வந்து காத்து கொண்டு அருள் செய்கிறார்கள் அவர் கடன் பணி செய்து கிடப்பதாகவே உணர்கின்றார் அன்னையினுடைய ஆலயம் பல சிறப்புகளைக் கொண்டு பிறண்டாவதியிலே விளங்குகிறது அன்னை உ அமிராமி உபாசகி அம்மாவால் தோற்றுவிக்கப்பட்ட ஆலயம் ஆரம்பத்திலே சிறிய அளவாக இருந்து தற்போது மிகச்சிறந்த பெரிய சிறப்பான இடத்தையும் அருமையையும் கொண்டு விளங்குகின்றது கூடிய பரப்பளவிலே வசதியான இடங்கள் கொண்டு விளங்குவதாக அனைத்து ஆலயத்திற்கும் சென்று வருகின்ற அடியவர்கள் பேசுவதை பல கேட்டிருக்கிறார்கள் பக்தர்கள் பக்குவமாக நெரிசலின்றி வணங்கக்கூடிய முறையில் இப்பொழுது ஆலயம் விளங்குகிறது அடியார்களின் மனதை கவரும் வண்ணம் ஆத்மார்த்தமான அமைதியான சூழல் அசுத்தமில்லாத காற்றோட்டம் ஆனந்தமளிக்கின்ற சாந்தி தரக்கூடிய ஆன்மீக அரங்கமாக டென்மார்க் பிரண்டாபதி அருள்மிகு ஸ்ரீ அபிராமியம்மன் ஆலயம் மிக பிரம்மாண்டமான முறையிலே அமைந்து விளங்குகிறது பல குடமுழுக்குகளை தொடர்ந்து கண்டு மூத்திதலம் தீர்த்தம் யாவும் ஒருங்காக இணைக்கப் பெற்றதாக சகல அம்சங்களோடு சித்திர வேலைப்பாடுகளோடு வர்ணங்களோடு வகைவகையான சுதைப்பொம்மைகளோடு விளங்கி மனதிற்கு இன்பமளிக்கின்ற ஆலயமாக அம்மாவின் கைவண்ணமாய் நெஞ்சத்தின் எண்ணமாய் தோற்றமாய் பிரதிபலிக்கின்ற ஆலயம் மென்மேலும் அழகு பெற்று விளங்குகிறது நாளாக நாளாக பெருமை பெறுவது ரெண்டு ஒன்று கட்டிய கோவில் இன்னொன்று பெற்ற தாய் இரண்டும் நாளாக நாளாக பெருமை பெறும் என்று ஆன்றோர்கள் கூறுவர் அந்த வகையிலே பிரண்டாபதி ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயமும் அன்னை குருவாகவும் தெய்வமாகவும் வீற்றிருந்து அருள் செய்கின்ற பாவனையிலே மிக பெரும் அற்புதமான கோயிலாக நாளெல்லாம் மலர்ந்து வருகிறது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் நாம் கோபுரத்தை அண்ணாந்து பார்க்கும்போது அம்மாவின் அருள் மாத்திரமல்ல மலைகளிலே கோயில் கொண்டிருக்கும் அத்தனை தெய்வங்களின் அருளையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் இலங்கையிலே பிரசித்தி பெற்ற ஆலயங்களும் இந்தியாவிலே பிரசித்தி பெற்ற ஆலயத்தின் அத்தனை சிறப்புகளையும் அருளையும் நிறைந்த மகிமையையும் கொண்டு விளங்குகிறது அன்னையினுடைய ஆலயம் இத்தனை சிறப்புகளையும் பெறுவதற்கு காரணமாக அந்த அம்மனே அம்மாவாக வந்து பூசை புனஸ்காரம் அபிஷேகம் அலங்காரம் யாவற்றையும் தம்முடைய திருக்கரங்களினாலே செய்வது வேறு எங்கும் காண முடியாத அற்புத விசேஷம் உருவத்தில் தாய் வேறுபட்டாலும் உள்ளத்தில் உலகில் உள்ள எல்லா தாயுமாரும் ஒன்றுதான் பெண் கணவனுக்கு மனைவியாகவும் பிள்ளைக்கு தாயாகவும் தாய்க்கு மகளாகவும் சகோதரியாகவும் தோற்றம் பெறுகின்றாள் இவ்வாறு சாதாரண பெண்மே பற்பல உறவிற்கு சொந்தக்காரியாகும் போது உலகத்தை கட்டி காக்கும் உலகமாதா எத்தனை வடிவம் கொள்வாள் சிவனுக்கு சக்தியாகி சிவசக்தி ரூபமாக விளங்கும் அந்த தாயே பற்பல வடிவம் கொண்டு பக்தர்களின் தேவைகளை நிறைவேற்றுகிறாள் திருமந்திரத்திலே அருமையான ஒரு பாடல் வரும் வாயும் மனமும் கடந்த மனோன்மணி பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை ஆயும் அறிவும் கடந்த அரனுக்கு தாயும் மகளும் தாரமுமாக விளங்குகின்றாள் ஆம் அன்னைக்கு பேயும் கணங்களும் வேலைக்காரர்களாக விளங்குகிறது அவளை நினைத்து எண்ண முடியாது வாய் பேசுகின்ற பேச்சுக்கும் மனம் நினைக்கின்ற எண்ணத்தையும் கடந்து மனோன்மணியாக விளங்குகின்ற அவள் சிவனுக்கு தாயாக மகளாக தாரமாக விளங்கி பற்பல வடிவம் கொள்கிறாள் என்று மந்திரம் பேசும் அந்த தாயே பற்பல வடிவம் கொண்டு பக்தர்களின் தேவைகளை நிறைவேற்றுகிறாள் வீரம் தரும் துர்க்கையாய் நீதி கேட்கும் கண்ணகையாய் தோஷம் நீக்கும் பூஜனியாய் இவ்வாறு உபாசகியம்மா ஆண்டுதோறும் அவதாரம் எடுத்து அற்புதங்களை நிகழ்த்துகின்றார் அண்மையிலே கடைசியாக அவர்கள் பெற்றிருக்கின்ற அல்லது இப்பொழுது இந்த ஆண்டு அவர்கள் பெற்றிருக்கின்ற இனியும் எத்தனையோ அவதாரங்கள் அவர்கள் எடுக்கப் போகிறார்கள் இந்த வருஷம் அம்மனாக பேச்சியம்மனாக பிள்ளைப்பேற்றுக்கு வேதனை பெற்ற ஒரு தாயினுடைய பிரசவ வலியை குறைத்து உலகமெல்லாம் ஒரு நல்ல ஒரு பிரஜையை உருவாக்குவதற்கு துணை நின்ற பேச்சியம்மனாக அவதாரம் கொண்டு விளங்குகின்றார்கள் அற்புதங்களை நிகழ்த்துகின்றார் நோய் பாய் கொண்டு போகாமல் சேயாய் அரவணைத்து செய்த பிழைகளை மன்னித்து காத்தருளும் மகாசக்தியாகின்றாள் ஆற்ற முடியாத காயங்களை ஆற்றியும் தெற்ற முடியாத சோகங்களை தீர்த்தும் மாற்ற முடியாத வினைப்பேன்களை விரட்டுவோமே அம்பாள் சூலத்தை கையில் எடுத்து எம்மை வாழ வைத்து காக்கின்றாள் அத்தகைய அன்னை பிரண்டாபதியிலே எழுந்தருளி அருள் செய்வது அனைவர் செய்த பாக்கியம் என்றால் மிக இல்லை ஆசை கடலில் அகப்பட்டு என்று அபிராமி அந்தாதி பேசுகின்ற அந்த அரிய பாடல் எவ்வளவோ கருத்துக்களை சொல்கிறது கொடிய அமனுடைய பாசக்கயிற்றால் கட்டுண்டு அளவிட முடியாத துயரத்துக்கு ஆளாக என்ன காரணம் நீளம் கண்டறிய முடியாத கடலினை நீந்தி விடுவேன் என்ற ஆசையால் நீந்த தொடங்கியவர் அதன் எல்லை காண முடியாமல் அதனிடமே அகப்பட்டு மூழ்க நீர்ந்து விடுகிறதல்லவா ஆனால் அந்த அளவிட முடியாத கடலை பெரிய கப்பலின் துணை கொண்டால் வேண்டிய இடத்திற்கு விரைந்து சென்று விடலாம் கடலில் மூழ்க வேண்டிய தேவை ஏற்படாது அதுபோலவே பிறவியாகிய பெருங்கடலில் உள்ள பேராசையால் அதை நீந்திவிடலாம் என முயன்று முடியாமல் மூழ்கிப் போகாமல் இருப்பதற்கும் எமனின் பாசக்கயிற்றால் கட்டுண்டு துயரமடையாமல் இருப்பதற்கும் ஏற்று ஓர் நல்ல வழி இருக்கிறது அதாவது பிறவி பெருங்கடலில் இருந்து விடுபடுவதற்கு கப்பல் இருக்கிறது அந்த கப்பல் அபிராமி அன்னை அபிராமி உபாசகி என்பவளின் திருப்பாதமே உலகத்தில் வைக்கும் பேராசையில் ஒரு துளியாவது அபிராமி அம்மையின் திருவடியிலே வைத்து வழிபட்டால் அவள் திருவடியே துணையாக வேண்டும் என பிரார்த்தித்தாள் இரக்கமற்ற கொடிய எமன்கூட எம்மை பாசக்கயிற்றால் பற்றி இழுக்க நம்மிடம் கண்டிப்பாய் வரமாட்டான் என்ன காரணம் அம்மையின் திருவடிப்பேறு வேண்டி துதித்து விட்டால் அன்னை வந்து நம்மை ஆட்கொண்டதற்கு அடையாளமாக அவளுடைய திருவடிகளை நம் தலைமீது பதித்து விடுவாள் அபிராமி அம்மை திருவடி தீட்சை பெற்ற நம் தலையைக் கண்ட மாத்திரத்திலேயே தூரம் ஓய் ஓடிப்போய் விடுவான் எமன் என்கிறார் பட்டர் எமபயத்திலே இருந்து நம்மை காப்பாற்றி ஏறில்லா பேரின்பம் தந்தருளும் அவளின் வாசம் மணக்கும் பாதமலர்களை தந்தருளும் அவள் நேசத்தையும் அருளையும் எத்தகையதென்று எப்படி சொல்ல முடியும் என்று ஆனந்தத்தால் அதிசயிக்கிறார் அபிராமி பட்டர் ஆகவே உலக வாழ்வில் கொள்ளும் பேராசையில் ஒரு சிறிது அபிராமி அம்பிகையின் திருவடியில் வைத்து வழிபட்டால் போதும் எமபயமே இல்லாமல் அபிராமி அருள்மயமாகவே வாழலாம் என்பதை வலியுறுத்தும் கவசம் மந்திரம் போன்ற பாடல் இன்றைக்கு நான் ஆரம்பத்திலே சொன்ன அபிராமி அந்தாதி பாடல் ஆசைக்கடலில்லகப்பட்டு அருள் அற்ற அந்தகன் கைப்பாசத்தில் பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை நின் பாதம் எனும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்வேன் ஈசர்வாகத்து நேரிலையே அன்னையின் அருளைப் பெற்று அனைவரும் உய்வோமாக நன்றி வணக்கம்